வணக்கம். எக்ட்ரா வழங்கும் ஸ்பாட்லைட் வார வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது எப்படி செயல்படுது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு குறுகிய வீடியோ இது. ஒவ்வொரு முறையும் நம்ம சந்தைக்குள்ளே வரும்போது விதிமுறைகளை பின்பற்றி வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வரோம். அதே மாதிரி இந்த ஸ்பாட்லைட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்போது வாரத்துக்கு திங்கட்கிழமை தோறும் வரக்கூடிய இந்த சப்போர்ட் ஃபைலில் உங்களுக்கு மார்க்கெட் பற்றிய ஒரு நியூஸ், அப்புறம் ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக்ஸ், ஒன்று எஸ்எல்டெக் கேஷ் ஸ்டாக்ஸில் ஒன்றும், அதே மாதிரி ஸ்விங்கில் கேஷ் ஸ்டாக்ஸ் ஒன்றும், ஃபியூச்சர்ஸில் ஒரு ஸ்விங் ஸ்டாக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயமும், ஒரு செக்டோரல் வாட்ச், இந்த மாதிரி பல வகையான தேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இதழாக இதை உருவாக்கியிருக்கிறோம். பொதுவாக விதிமுறைகளை உங்களுக்கு அப்பப்போ நினைவுபடுத்திக்கிட்டே வருவோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சாதாரணமாக ஒரு எல்லைகளை கொடுத்து வியாபாரம் செய்ய வேண்டும். இந்த எல்லைகளை தாண்டி ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ நடக்கும்பொழுது எப்படி செயல்படணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட வெயிட் பண்ணலாம். அப்போ இது மாதிரி கேப் அப் ஆகும்போது வெயிட் பண்ணி அதனுடைய ஹாஃப் அன் அவர் லோ இல்லை ஹாஃப் அன் அவர் ஹைலோ, ஒன் ஹவர் ஹைலோ அதை எடுத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக செட் ஆன பிறகு எந்த பக்கம் உடைத்து போகிறதோ அந்த பக்கம், மேலே உடைச்சி போனால் பை அண்ட் செல், கீழே உடைச்சி போனால் செல் அண்ட் பை பண்ணணும். பெரும்பாலும் கேப்பை பார்க்கும்போது இறங்கி முடிவதை பார்க்குறோம். அதுக்கான செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு கூட நீங்கள் காத்திருக்கலாம். அடுத்ததாக கேப் டவுன் ஆகும்போது அதே மாதிரி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் காத்திருந்து அந்த ஹைலோவை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் உடைத்து போகிறதோ அந்த பக்கம் பண்ணலாம். பெரும்பாலும் கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிக்கணும்னு சொல்கிறோம். பெரும்பாலும் தான் சில நேரங்களில் மாறி அது அதே திசையில் கூட தொடர்புக்கான வாய்ப்பும் உண்டு. சந்தை பற்றிய ஒரு தகவலை வார வாரம் முக்கியமான தகவல்கள் டெக்னிக்கலாகவும், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் நியூஸையும் ஒரு மேக்ரோ நியூஸையும் உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குறோம். அதை தாண்டி உலக சந்தையினுடைய நிலவரமும், சந்தையை ஆரம்பிக்கும் முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நிஃப்டியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுடைய நிலவரம் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கூடி விலையும் கூடி இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவான கருத்துடனும் வந்து சந்தையை நம்ம ஆரம்பிக்கும் போது கையாளணும். பொதுவாக இன்றைக்கி நிஃப்டியில் கொடுத்துருக்கிற முக்கியமான எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது 11,410, 11,345 தான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ். பொதுவாக இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். 11,410 எப்படி உடைச்சிட்டு மேலே போகும்போது வாங்கி விற்கலாம், 11,345 உடச்சு கீழே போகும்போது விற்றுவாங்களாம். இதுதான் வழக்கமான முறை. இந்த வரைபடத்திலும் அதை நாங்கள் கொடுத்துருக்குறேன். இப்போ 11,410 தாண்டினா பை அண்ட் செல் பண்ணலாம். 11,345 உடச்சு கீழே போனால் நம்ம வந்து செல் அண்ட் பை பண்ணலாம். இதான் நம்மளுடைய எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேப் அப். அப்போ இது மாதிரி ஒரு கேப் அப் ஆகும்பொழுது நம்ம கொடுத்துருக்குற எல்லையை தாண்டி கேப் அப், 11,000 ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேப் அப் ஏரியான்றது ஒரு கணிசமான ஏரியா தான். அதனால் நேற்றைய முடிவு இங்கே இருக்குது, ஆரம்பித்தது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய கேப் அப் தான் இன்னைக்கு. இப்படி கேப் அப் ஆகும்போது என்ன சொல்லியிருக்கிறோம், முதல் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட காத்திருக்கலாம்னு சொன்னோம். இதில் இந்த முதல் கேண்டில் எப்பயுமே விட்டுடணும், ரெண்டாவது கேண்டில் எடுத்துக்கலாம். இது வந்து 15 மினிட் சார்ட். இந்த 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த ரெண்டாவது கேண்டிலோட லோ அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேப் அப் ஆகும்போது பெரும்பாலும் இறங்குகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கேப் அப் போகும்போது வெயிட் பண்ணி இந்த ரெண்டாவது கேண்டலுடைய லோ உடைக்கும்போது கூட நம்ம செல் அண்ட் பைக் மாறலாம், மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இது இப்படி தான் நம்ம ஒரு கேப் அப்பை பயன்படுத்தணும். அதை இதுக்கு மாறாக மேலே போனாலும் இந்த எல்லைக்கு மேலே போகும்போது கூட வாங்கி வைக்கிறத பற்றி யோசிக்கலாம். இது ஒரு தெளிவான நிலை. எல்லா சமயமும் இப்படி தெளிவாக இருக்குமான்னு சொல்ல முடியும், சில சமயம் குழப்பமான நிலை கூட வரலாம். ஆனால் தெளிவாக இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பமாக இருக்கும்போது சிறிய நட்டத்துடனோ சிறிய லாபத்துடனோ வெளியில் வர்றதும் நல்லது. அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி சொல்லும்போது அது 27,700 சப்போர்ட் ஆகும், 27,820 நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நம்ம கொடுத்துருந்த எல்லை. அப்போ இந்த 27,820 தாண்டும் போது நம்ம வாங்கலாம், 700 கீழே ஷார்ட் போகலாம்னு ஒரு யோசிக்கும் போது இன்னோட நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 27,000 அப்படின்றது தாண்டி ஒரு கேப் அப் ஆயிடுச்சு இல்லை, கணிசமான கேப் அப், இது பெரிய கேப் அப். ஸோ இது மாதிரி பெரிய கேப் அப் வரும்பொழுது இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதில் நீங்கள் முதல் அரை மணி நேரம், ஒரு மணி காத்திருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹை அண்ட் லோ இதுதான், இதான் வந்து லோவாக வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாக வருது. இப்போ இந்த ஹை அண்ட் லோக்குள்ளே அதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இதை எப்படி கையாளணும்னு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட்டாகவும் இருக்கும்போது இந்த இடைவெளிக்குள்ளாகவே சூழ்ந்து இருக்கிறத நாள் பூரா பார்க்குறோம். இந்த இடத்துல மேலே போகும்போதும் இல்லை இதை உடச்சு கீழே வரும்போது எப்படி கையாளும் போது ஃபில்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வழக்கமாக பயிற்சி வகுப்புலையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் வரோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் தவறான ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் கூட அது குறுகிய எல்லைகளுக்கு இருப்பதனால குறைவான நட்டத்திலோ குறைவான லாபத்திலோ வெளிவருவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது எஸ்சிஎல்டெக். இது மூணு ஃபியூச்சர்ஸ் வகையில் எஸ்சிஎல்டெக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 974 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 964 சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கனாலும் அது வந்து ஒரு நல்ல இறக்கத்திற்கு பிறகு பக்கவாட்டு நார்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே ஒரு பக்கவாட்டு நார்ல இருந்தாவே அதுக்குள்ள புதையில் இருக்கும் அப்படின்ற தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவேன். இதில் 964 மேலே 974 ரெசிஸ்டன்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 974 எல்லையை தாண்டவே இல்லை, ஆனால் 964 சொல்லக்கூடிய 964 உடைச்சிருக்கு, உடச்சி கீழே தொட்டிருக்கிற எல்லை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 958-59 இந்த மாதிரி தொட்டிருக்கு. அப்போது நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு 6 ரூபா 7 ரூபா அப்படின்றது ஒரு கணிசமான தொகை தான். ஏன்னா 700 லாட் சைஸ் இல்லையா,
அரை 42,000 ரூபா அப்படின்றதும் 5,000 ரூபான்றதும் இதெல்லாம் ஒரு கணிசமான தொகைகள். இன்ட்ராடேயில் கிடைக்கும் போது அதை பார்த்து பார்த்து எடுத்துக்கணும். ஸோ அந்த லாபத்தை கொடுத்தது அது பிறகு மேலே திரும்பிடுச்சு. இதான் சொல்லுவோம், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் வர வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறையும் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். இதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி எப்படி நகர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இறக்கத்திற்கு பிறகு 256 சப்போர்ட்டாகவும் 261 ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏறக்குறைய இது வந்து தொடர்ந்து ஒரு இறங்குமுகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். டவுன்லோட் ட்ரெண்டில் இருக்குது. இது எப்படி செயல்பட்டுருக்குன்னு பார்க்கலாம். இதில் கொடுத்த எல்லைகள் பார்த்தீங்கன்னா இந்த 256 இது மேலே இந்த 261 ஆஃப். அப்போ இந்த 256 எப்போ உடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் உடைச்சிருக்கு. அந்த மத்தியானம் ஒரு 2:30 மேலே அது உடைக்கும் போது நம்ம விற்றுவாங்கிறதுக்கான வாய்ப்பு 256 கீழே பார்க்கும்போது இந்த 252 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபா. இதில் நம்ம ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா பிடிச்சிருந்தா கூட இன்ட்ராடேயில் ஒரு நல்ல பணம் தான் இல்லையா. 1% பணம் பிடிப்பது என்பது கடினமான விஷயம்தான். இப்படி தான் நமக்கு டாடா மோட்டார்ஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கில் 571 சப்போர்ட், 578.20 ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கு. அப்போது 578.20 தாண்டும் போது வாங்கி வைக்கலாம், 571 உடைக்கும் போது விட்டுருவாங்களாம். ஒன்றுக்கு ஒன்று நட்டு தடையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கி இந்த 578-571 பார்க்கும்போது 578 எல்லையை தான் கால உடைக்குது. அப்போ வாங்கலையா திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அப்போ இந்த 578 நம்ம வாங்கினவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பெரிய ஏற்றம், அதுவும் மிகப்பெரிய ஏற்றம் அப்படின்றது நம்ம கூட பார்க்குறோம் இங்கே இல்லையா. 578, 588, 599, 600 இப்படி மிகப்பெரிய ஏற்றம். இதில் எவ்வளோ பணம் பிடிக்க முடியுன்றது அவங்களுடைய சாமர்த்தியம். ஒரு குறிப்பிட்ட தொகையாரோ லாபத்தில் வந்திருக்கணும், இல்லை நம்ம கணிசமான எண்ணிக்கையில் வச்சுருந்தா பாதி கொடுத்துட்டு பாதி கூட ட்ரைலிங் ஸ்டாப்லாஸில் தள்ளிட்டு போகலாம். இப்படி தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணணுன்றதுக்கான விதிமுறைகளை வகுத்து அதை நீங்கள் பின்பற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு இந்த எக்ஸ்ட்ரா வழங்கக்கூடிய ஸ்பாட்லைட் ஈக்விட்டியினுடைய ஒரு வார கையடையுது. உங்களுக்கு இதை வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அன்றைக்கி கொடுக்குறோம். இதே மாதிரி ப்ரோவும் இருக்குது, தினம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு எது எப்படி பார்க்கணும்னா ஒரு கைட்லைன்ஸ். இது வந்து உங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் உங்களை முடிவெடுப்பவராக உட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு பொருள் தான் இது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். நன்றி.